பரி பரி முத்து இது எப்படி நடந்தது இந்த படத்தை பார்த்தாங்க அந்த ஆண்டவனுக்கே நான் யமண்டா ப்ரொஃபஸர்னாலே நம்ம தமிழ் சினிமாவுல ஞாபகத்துக்கு வரக்கூடிய அந்த கரெக்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ரமணா ப்ரொஃபஸர் ரமணா ஆஃப் கோர்ஸ் அதுக்கப்புறம் ரீசெண்டா நம்மளுடைய வாத்தியாரு அதுக்கப்புறமா பிரேமம் டீச்சர் வருது அதே மாதிரிதான் சண்டை போடுறதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து கண்ணாடி தூக்கி போடுவாரு எதுக்குன்னு கேக்குறேன் காஸ்ட்லியான கண்ணாடி சண்டையில உடஞ்சிடக்கூடாதுன்றதா இருக்கலாம் தூக்கி போட்டா உடஞ்சிடும் தானே ஒரு வில்லன் வந்து ஹீரோவை துரத்துறாரு அவரோட இன்ட்ரோ சாங்ல கெத்தா இருக்கணும் படத்துல அது எதுக்கு வருதுனே தெரியாது நீங்க சும்மா சும்மா கெத்துங்கற வார்த்தை இந்த எபிசோட்ல யூஸே பண்ணாதீங்க திருமலை மேலே பறக்கும் தீப்பொறி மோகன் குமார் அப்படினே பயங்கர ரொமான்டிக்கான ஒரு பர்சன் அப்படி யாரும் நினைக்கலாம் ஆனா அவருக்கு எப்ப மூட் இருக்கோ அப்ப மட்டும் தான் ரொமான்ஸ் பண்ணுவாரு மோகன் பேர் வச்சிட்டு மோகமே இல்லாம இருக்கியே ஹீரோயின் கூட ஹீரோவை பார்த்து சொல்றாங்க உங்க கண்ணுல நான் என்னைக்கும் கண்ணீரை பார்க்கவே கூடாது கடமையை செய்யும் முது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆகவும் இந்த தடவை நாங்க பாத்திருக்கிற படமே நெறி என்றால் என்ன தெரி என்றால் தெரியும் நெறி என்றால் வந்து ஒரு வேல்யூ மேபி லைஃப்ல இருக்க வேல்யூஸ் நெறி தவறி போற மாணவர்களையும் சும்மா விட கூடாது நெறிக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கு வழி ஆனா இந்த ரெண்டுமே இந்த படத்துக்கு பொருந்தல மூணாவது ஒரு மீனிங் இருக்கு அதுதான் இந்த படத்துக்கு பொருந்தது மாணவனுக்கு முக்கிய தேவையானது லீடர்ஷிப் நாலேஜ் பஞ்சுவாலிட்டி டிசிப்ளின் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்காரு போன் கையில கிடைச்ச ஒண்ணு செல்ஃபி எடுக்கிற லைவ்ல கட்டுறேன் இவங்க ஒரு ட்ரிப் போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த குழந்தை வந்து இந்த வீடியோ எடுத்துட்டே வருது எல்லா பக்கமும் அதுவும் டைரக்டா ஃபேஸ்புக் லைவ்லயே அந்த குழந்தை ஆமா எப்பவுமே லைவ் எடுத்துட்டு போயிட்டே இருக்கு வ்ளாக்ஸ் பண்ணிட்டு இருக்கு அந்த குழந்தை வெளிய அழகா இருக்கு பாரு அத பக்கம் போனே பாத்துட்டு இருக்க சோ அந்த மாதிரி நிறைய இந்த செலிபிரிட்டிஸ் பார்த்து கெட்டு போயிருக்காங்க கக்கூஸ் இத காட்றது ஃபிரிட்ஜ் காட்றது இதெல்லாம் காட்ற பாரு அந்த குழந்தை இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு அந்த கொலையும் இந்த லைவ் வீடியோல பதிவாயிருது அப்போ என்ன நீங்க கொஞ்சம் சீக்கிரமா போங்க சேஸ் பண்ணிட்டு வந்த வில்லன்கள் எல்லாம் இந்த குடும்பத்தை ஒவ்வொருத்தங்களையும் டார்ச்சர் பண்ணி கொலை பண்றாங்க ஹீரோவோட அம்மா அப்பா மனைவி மூணு பேரும் க்ளோஸ் மரியாதை வெளிய போங்க ஹீரோ இப்ப பாக்க வராரு என்ன நடக்குதுன்னு வில்லன் இங்க ஷூட் பண்ணும்போது இவர் டீச்சர்ல அதிபுத்திசாலி இல்ல கார்ட் வினிங் டீச்சர்ல ஆமா சோ அந்த குண்டில இருந்து தப்பிக்க என்ன பண்றாருன்னா ஒரு பிளாஸ்டிக் சேர் எடுத்து முன்னாடி வச்சுக்கிற இத்தனை எங்களுக்கு தெரியாம போச்சு இந்த பிளாஸ்டிக் சேர்லாம் புல்லட் ப்ரூஃப்னு ஆனாலும் உங்களுக்கு ஒண்ணும் ஆக மாட்டேங்குது ஆமா ஏன்னா அந்த புல்லட்டோட அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் சேர் முடிஞ்சிருது பிளாஸ்டிக்கால இது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கறது எங்களுக்கு இப்ப தெரிய வந்துச்சு என்னாலதான் அப்படி எல்லாம் ஆச்சு
ஒன்னால ஒண்ணு இல்லப்பா, ஃபீல் பண்ணாத. சோ ஹீரோ மட்டும் தப்பிச்சிடுறாரு. ஆனா ஹீரோவோட ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அவர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா இருந்தாலும் இந்த ஸ்கூலோட அலுமினை எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து கொந்தளிச்சு வராங்க. இல்ல இல்ல இல்ல, நாம எந்த கொலையும் செய்ய கூடாது, நமக்கெல்லாம் அதுக்கு மேல கடமை வேற இருக்கு. கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க எல்லாம் வந்து ஜுவனைல், அந்த எரும மாடுங்கலாம் குழந்தைங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாங்களாம் கவர்மெண்ட். அவங்க மைனரே இல்ல சார், அவங்க நாலு பேரும் என்ன மாதிரி காலேஜ் ஸ்டூடண்ட் சார். சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிச்சிச்சு, அங்கதான் விட்டுருச்சு. ஆனா அவங்க சீர்திருத்த பள்ளிக்கும் போல, பீச்ல உட்காந்து ஐட்டம் சாங் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து அந்த ஐட்டம் சாங்ல சேர்த்துக்கலையன்றதுனால கோவமா என்னதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவரே ஒவ்வொருத்தரையா போட்டு தள்ளணும்னு முடிவு எடுக்கிறாரு. அப்பதான் படி அந்த எபிக் ஃபாரஸ்ட் சீன் வருது. அவர் இவர் கொலையை பண்ணிருக்க வேணாம், ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மூணு பேஜ் வசனம் ஒன்னு பேசுறாரு. அதை கேட்கும் போது அவருக்கே நம்ம போய் தற்கொலை பண்ணிக்கலாம்ன்ற ஃபீலிங் வந்திருக்கும். தெரியாம தப்பு பண்ணவன் தப்புச்சா அது தப்பு இல்ல, தெரிஞ்சே தப்பு பண்ணவன் தப்புச்சா அது தப்பு. அதுக்கப்புறம் அவர் செத்ததுக்கு அப்புறம் விட்டாரா, செத்ததுக்கு அப்புறமும் ஏதோ இறுதி பூஜை பண்ற மாதிரி அங்க ஒரு பெரிய டைலாக் எடுத்திருக்காங்க. அவர் டைலாக் பேசி முடிச்சோட முடிஞ்சிச்சா டைலாக்னு சொல்லிட்டு கால ஆட்டு வந்து போனோம். நான் உனக்கு கொடுத்த தண்டனை உன்ன மாதிரி குற்றவாளிகளுக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்கட்டும்டா. இதுல அந்த டயலாக் கோர்வையா பேசிக்கிட்டு இருக்காருல்ல, லிப்சிங்க் எல்லாம் நம்ம விட்டுருவோம். கோர்வை அப்புறம் எங்க பேசுறது, இருக்காரு. அதுக்கு நடுவுல திடீர்னு அர்த்தமே இல்லாம ஒரு வசனம் தான், ஆசாச்சு சமச்ச கேளியே, விட மாட்டேன்டா. ஆச்சாக்கே சமச்ச கேளியேவா? ஆமா, இவரு நேரம் பேசினது மட்டும் அந்த செத்தவனுக்கு புரிஞ்சிருமாக்கும். இல்ல படி, இது நமக்கு புரியணும் இல்ல, ஆடியன்ஸ்க்கு புரியல. அது என்ன ஆசாச்சு சமச்ச கேளியே, என்ன மாதிரி ஒவ்வொரு வேலையா போட்டு தள்ளிட்டே வராரு. கடைசி வேலையில போட்டு தள்ளும் போது அவருக்கு தெரிய வருது, இவங்கெல்லாம் விதைகள், இவங்களுக்கு பின்னால நடத்துற சோ ஹீரோ வந்து அவரை கொலை பண்ண போறாருன்னு தெரிஞ்சு அந்த வில்லன் வந்து மாறு வேஷத்துல வந்துடுறாரு. மோகன் குமார் கடையில தெரியுமா? அவர் வந்து மாறு வேஷத்துக்கு மாறினது மட்டும் இல்லாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகியும் போயிடுறாரு. ஏதோ ஒரு மலைப்பிரதேசத்துக்கு போயிடுறாரு. ஆனா ஹீரோ வந்து பயங்கர டெக்னாலஜி ஃப்ரீக் ஆச்சு, கூகுள் மேப்ல போட்டு எங்க இருக்காருன்றத கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வில்லனை கொலை பண்ண போனா, என் ஸ்பீச் ஹைலைட் எனக்கு இல்ல பிரேக்ஃபாஸ்ட் எங்கிட்ட ரன் அவுட் ஆகாதடி. என்ன படத்துல ஒரு பாட்டு ரொம்ப கம்மி அப்படிங்கறதுனால அங்க போய் ஒரு டான்ஸ் போட்டுறலாம்னு சொல்லி டான்ஸ் ஆடுறாரு. இல்ல பாட்டு மாதிரி இருக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனால அதுல போய் ஆடுறாரு. திஸ் கேம் இஸ் மீ கிங், லைஃப் லாங்க நான் கிங், கிக்காக நான் வச்ச உனக்கு செக். வில்லன் வந்து அங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. டைரக்டர் வந்து கியூ கொடுத்துருக்காங்க, எல்லாரும் வந்து சட்டையை எப்படி ஸ்லீவை மடிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டவங்கலாம் ஸ்லீவை மடிச்சு விடுறாங்க பரவாயில்ல, முன்னாடி ரெண்டு பேர் ஹாஃப் ஹேண்ட் டிஷர்ட் போட்டிருக்காங்க, அவங்க எதுவுமே இல்லை இப்படி இப்படின்றாங்க. 4 கிலோமீட்டர் ஓடினதுக்கு அப்புறம் வில்லன் வந்து துப்பாக்கி எடுத்து காமிக்கிறாரு. எவ்வளவு தூரம் போக முடியும் உன்னால? ஆனா அந்த துப்பாக்கியை வந்து உதச்சிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ அதை வாங்கி வில்லனே சுட்டுறாரு. படத்துல நம்ம எல்லாரும் மூக்குல விரல வச்சுக்கிற மாதிரி வியப்பூட்டுற பல விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்? ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ரெண்டு இன்விடேஷன் கையில இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். அம்மா அப்பாவும் நீங்களும் போயிட்டு வாங்களேமா? ஆனா அதுக்குள்ள ஹீரோ சரி ஓகே யாரும் சொல்ல மாட்டாங்க போல இருக்கு. நாங்க எதுக்குப்பா பவித்ராவையும் குழந்தைங்களையும் நீ ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போ. சரிமா. கடைசி வரைக்கும் அது என்ன ஃபங்க்ஷன் கருமாதான் நமக்கு தெரியாமலே போச்சு. என்ன ஃபங்க்ஷனே தெரியலையே, எங்க ஃபங்க்ஷன் அது உங்களுக்கு தெரியுமா? ஆசிரிய பணியே அறப்பணி, அதுவே எம்மை அர்ப்பணி. நல்ல ஆசிரியர் விருது இவருக்கு தராங்களா டீச்சர்ஸ் டே அன்னைக்கு?
அதுக்குதான் அந்த ஃபங்க்ஷன். இது அது வாயத்தான் சொல்ல மாட்டீங்களா? டீச்சர்ஸ் டே ஃபங்க்ஷன் உங்களை கூப்பிடுறோம்னு சொல்லியிருந்தா உங்க அம்மா அப்பாவை போக சொன்னது இவர். எனது ஆசிரியருக்கு நல்லாசிரியர் விருதை சமர்ப்பிக்கின்றேன். எல்லா படத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க. ஹீரோ வந்து பவர்ஃபுல்லா காட்டணும்னா வில்லன் அதை விட பெட்டரா அதை விட பவர்ஃபுல்லா இருக்கணும். இந்த படத்துலயும் அந்த மாதிரிதான். ஹீரோ தத்திய காட்டணும்னா டே கான். எங்க கான்? நாடா உங்களுக்கு தெரியாதுல்ல ஷாரு கான் அமீர் கான். உள்ள வந்து அந்த என்னது ஷாக் பண்ற எலக்ட்ரிக் ஷாக் குடுக்கற மாதிரி ரைட்டத்தை உள்ள வைக்கலாம் ஊசி ஒன்னு. ஆனா அவர் வந்து வில்லன் பைக்ல வைக்கல, ட்விஸ்டர் என்ன அவர் பைக்ல வச்சிருக்காரு. ஆனா வில்லன் அந்த ட்விஸ்ட புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால வில்லன் அவங்க பைக் எடுக்காம ஹீரோவோட பைக்கே வந்து உட்காடுறானுங்க. குண்டு ஊசி தெரியும். சின்ன வயசுல கண்ணாடி வச்சு அந்த ரிஃப்ளெக்ஷனை காமி போல அந்த மாதிரி லாரி டிரைவர் காமிக்கிறாரா? அதை பார்த்தாலே லாரி டிரைவருக்கு வண்டி எங்க ஓட்டுறதே தெரியலையா? நான் தான்டா நீதிமன்றம். இதுதான்டா உனக்கு ஜட்ஜ்மென்ட். Now we come to the award section. நெரி படத்துக்கு கிடைச்சிருக்கு best smile award. பாரதியார் கண்ட புதுமை பெண்கள் மாதிரி நீங்க புதுமை ஆண்கள். Best fashion. அசத்தோட்டம் மேல பாஞ்சு துள்ளுற. ஆசையாலே உள்ள கொள்ளுற. Best technology lyrics. Google Street View-ல ஒன்னா பாத்தீங்களே. Cutest ஜூனியர் ஆர்டிஸ்ட். அவங்க அஞ்சு கொலை பண்ண குற்றவாளி. இங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சார் செய்ய போகுது? பையன் பாத்தீங்களா, இதெல்லாம் ஒரு படமா? ஐ இது ஒரு படமா? இந்த ரெண்டுல ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் பாத்தினே இருந்தா. இதுக்கு முடிவு தெரியாம நாங்க யாருக்கு எது போக மாட்டோம் சார். வர்ஸ்ட் சாங். அகிலி பிகிலி பிகரிடா சைதா பேட்ட டாலடா எரிக்கடா மச்சா எரிக்கடா. பெஸ்ட் டயலாக். ஆ சஞ்சே சம்ச கேளியே. இதோட வை பிளட் சேம் பிளட்டோட இந்த எபிசோட் ஒரு முடிவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வைக்காம வை பிளட் சேம் பிளட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்ககிட்ட ஏதாவது சொல்லணும் இல்ல அடுத்தது நாங்க எந்த படத்தை பார்க்கணும் நீங்க வந்து ரெஃபர் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட டீடைல்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அவ்வளவுதானா? ஃபேஸ்புக் இத்தியாதி இத்தியாதி. யா அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு, கிளம்பலாம். ஓகே அடுத்து எப்போ வருவோம்? அடுத்து கூடிய விரைவில் வருவோம். ஓகே பை. யாரா யாரா யூடியூப்ல போட்டது யாரா?